வண்டியில வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ண போறோம். பார்க்கறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சு ஊதுரு. செம்மையா இருக்குதுல கலர் அப்படியே. உடனே சாப்பிடணும்னு தோணும்ல, உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை சாப்பிடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வுட்லண்ட்ஸ் டிரைவின் ஹோட்டல். இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னா வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் தான் சொல்லுவாங்க. மௌனராகம் படத்தில் வந்து கார்த்திக்கும் ரேவதியும் காஃபி சாப்பிடுவாங்க. ரேவதியோட அப்பாவை வந்து மிஸ்டர் சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலின்னு கலைப்பார் பாருங்க. அந்த சீன் வந்து அந்த ஹோட்டலில் தான் எடுத்தது. டிரைவிங் ஹோட்டல்னால் நீங்கள் காரோட எடுத்துன்னு போய் காரை நிறுத்திட்டீங்க அப்படின்னா, இந்த கார் விண்டோவை கண்ணாடி இறக்குனவொன்னே அந்த விண்டோலேயே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நீங்கள் கார்ஸ் டிரைவிங் சீட்லேயே கார் உள்ளாரையே உட்காந்துன்னு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வசதியாக இருக்கும். பெரிய ஏரியா, பார்க்கிங் ஏரியா, பார்க் மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் சென்னையில். அது இப்போது ஏதோ ஒரு சில காரணங்களால் இப்போ அந்த ஹோட்டல் இல்லை. அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா மசால் தோசை. வுட்லண்ட்ஸ் மசால் தோசை உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த மசால் தோசைக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. மசால் தோசைக்கு அப்புறம் இன்னொரு ஃபுட் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா தயிர் சேமியா. தயிர் சேமியா நான் ரெண்டு முறை சாப்பிட்ருக்கேன். இப்போ கிடையாது, நான் சாப்பிட்டு ஒரு 10-12 வருஷம். இன்னும் என்னோடய நினைவில் வந்து அந்த தயிர் சேமியா இருக்குது. வேறு 2-3 ஹோட்டலில் நான் சாப்பிட்டு இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த உங்கள் நாக்கில் அந்த டேஸ்ட்டு நிற்கும். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். தயிர் சேமியா வந்து தயிர் சாதம் மாதிரி தான். அதே மாதிரி சேமியாவை வேக வச்சு தயிர், பால், க்ரீமு, அப்புறம் மாதுளம்பழம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு தாளிப்பு போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் நம்பி கொடுக்கலாம். ஸோ அந்த ரொம்ப பிரமாதமான தயிர் சேமியா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். தயிர் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் சேமியா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சேமியாவை வேக வச்சுக்கணும். ஸோ நான் வந்து பாம்பினோ சேமியா எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இந்த கப்பில் எடுத்துருக்கோம். இந்த கப்பில் எடுத்ததுனால இது மாதிரி ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றி முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சிடும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை போட்டு வேக வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம சேமியாவை போடணும். சேமியாவை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றினோன்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த சேமியாவை இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலரி விட்டுடுவோம். கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம், அதுக்கு மேலே வேகக்கூடாது. ரொம்ப வந்துட்டால் குழ குழன்னு ஆகிடும். மூடி வச்சுருவோம். இப்போ கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. போதும், இது ஆல்ரெடி ரோஸ்டட் வெர்மிசிலி தான் நம்ம இந்த பாம்பினோன்றது. அதனால தான் நம்ம வறக்காமல் போட்டிருக்கோம். நீங்கள் சாதா சேமியா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விடணும். அந்த சூட்லேயே கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ தாளிப்பு பானில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி வைக்கணும், கருவேப்பில, பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சா, நம்ம சேமியாவை ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துக்கணும். வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசிடணும். நம்ம சூடாகவே இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும்.
இதை கொஞ்சம் அலசி இதையும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தயிர் சேமியாவுக்கு சேமியா ரெடி பண்ணிட்டோம். இந்த சேமியாவை தயிர் சேமியாவாக மாற்ற போகிறோம். முதல்ல ஒரு 200 ml தயிர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். சேமியா வேக வைக்கும் போதே ஒரு சிலர் வந்து உப்பு போட்டுருவாங்க, நாங்கள் வந்து இந்த மிக்ஸ் பண்ணும் போது தான் உப்பு போடுவோம். இதுக்கு கல் உப்பு சால்ட் எது வேணால் போடலாம். கல் உப்பு போட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 100 ml பசும் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லேசாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணோம். இந்த தயிர் பாரோட அளவு வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி தான். இல்லை எனக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம், பால் ஆட் பண்ணிக்கலாம். வேலை செய்கிற இடத்துக்கு கட்டின்னு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா தயிரோட அளவை குறைச்சிக்கின்னு பாலோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு சிலர் க்ரீம் சேர்ப்பாங்க. நான் வந்து வீட்லேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து பால்லேருந்து பசும் பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வெண்ணெயை ஒரு 50 g இதில் சேர்க்க போகிறோம். இது ஹோம்மேடு வெண்ணெய், இதை சேர்த்துக்கிறோம். இதில் கடையில் க்ரீம் கிடைக்குது, க்ரீமும் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சுவையை கூட்டும், ஒரு கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் க்ரீம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல் தான். முதல்ல வந்து முந்திரி. ஒரு சிலர் வந்து வறுத்து போடுவாங்க, தயிர் சாதத்தெல்லாம் வறுத்து போட்டால் நல்லா இருக்காது. அப்படியே பச்சையாக முந்திரி அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 திராட்சை, மாதுளம் பழம் பொல 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 பொலன்னு அப்படியே மேலே அப்படியே தூவி விடணும். கேரட், இப்போ பாருங்கள் பார்க்கும் போதே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணுமே. இது ஆக்சுவலாக வந்து உடனே சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது, நான் சொல்கிறேன் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. கொத்தமல்லி பா செம்மையாக இருக்குதுல்ல கலர், சூப்பர். அப்படியே மெதுவாக சூப்பர். அப்படியே நம்ம தாளிச்சிருக்கோம்ல, தாளிப்பை மேலே அப்படியே கொட்டிடலாம். அருமையான அற்புதமான சம டெலிஷியஸ் தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வுட்லண்ட்ஸ் ஃபேமஸ் தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சுல, பார்க்கவே அவ்வளோ பிரமாதமாக இருக்குல்ல. உங்களுக்கு என்ன தோணும், உடனே சாப்பிட்ணுன்னு தோணும்ல. உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை சாப்பிடக்கூடாது, கரெக்டாக இதை அப்படியே மூடி எடுத்து போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 45 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஒரு சில்லுன்னு எடுக்கணும். அதை மதியானம் ஒரு வெய்ய நேரம் 12 மணி 1 மணிக்கு இதை எடுத்து வச்சிக்கின்னு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வெய்ய நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு இது தான்டா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்து நம்மளுக்கு உடம்புலாம் சரியில்லை, வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, அது மாதிரி டைமில் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த ஜீரண பிரச்சனைலாம் எதுவும் வராது. இந்த சோப்பலாங்கியா ஒல்லியா சதப்படாத பசங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உண்மையிலேயே நல்ல அவங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.